மக்களே வெரி வெரி ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 355 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேகன்சி ஒரு நல்ல டைமில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ஆர்ஆர்பி எழுதிருக்கீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதிருக்கீங்க, அடுத்தது எஸ்பிஐ, ஸோ அந்த டச் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸ்லி நல்ல எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ இனிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இல்லை டெஸ்ட் போட்டுட்டோ டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணிங்கனாலே போதுமானதான ஒரு விஷயந்தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்துருக்கு இல்லையா, லாஸ்ட் டேட் பார்த்துட்டிங்கன்னா 27 செப்டம்பர். அதில் அட்மிட் கார்டு வந்து அக்டோபர் 2022 அது இப்போ வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மந்த், சரிங்களா. அப்போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வரும். அந்த மெயின்ஸோட அட்மிட் கார்டு டிசம்பர்லேயே வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து எய்தர் டிசம்பர் ஆர் ஜான்வரி அப்படிங்கிற ஒரு டியூரேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக இப்போ உங்களோட ஸ்பிளிட்டப் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரிலிமிஸ் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, மெயின்ஸும் படிக்கணும். அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம் எழுதுனதில். ஸோ மறக்காமல் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் கொண்டு வாங்க. நான் முன்ன சொன்னபடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ரீசனிங் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரீசனிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதிகமாக உள்ள வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பசில் பசிலில் வந்து 4 questions உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டிஸ், ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபா நியூமரிக்கில் தான் இப்போ வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக கேட்குற மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து போன 2 exams நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பிகாஸ் நிறையா கேல்குலேட்டிவாக போடுற மாதிரி ஆனால் ஈஸியான சம் ஆனால் டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க செஷனில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், அப்புறம் இன்புட் அவுட்புட், அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் இன்சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்ஸ், அதெல்லாம் மெயின்ஸுக்கு வந்துடும். அதனால் இப்போ இருக்க அதிக வெயிட்டேஜ் உள்ளது பார்த்துட்டிங்கன்னா இதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே. ஸோ தினமும் ஒரு பசில் வந்து டெஃபினட்டாக போட ஆரம்பிக்கணும். நீங்கள் பசில் வந்து நீங்கள் டைம் கன்சியூமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அண்டு ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி ஆகட்டும் ஐபிபிஎஸ் ஆகட்டும் அப்படியே கேட்பாங்கன்றது நான் சொல்ல கிடையாது. அதாவது அதில் கேட்டிருக்க பாசிபிலிட்டிஸும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா அப்போ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன மெத்தடு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதோட ப்ரிப்பரேஷனும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் நம்மளோட ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் சைட் பை சைட் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸே நான் இப்போ தான் ஓரளவுக்காவது போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதிகப்படியாக ப்ரிலிம்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நான் வந்து ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லைவ் கோர்ஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா மாக் டெஸ்ட் அப்புறம் தனியாக அந்த மாதிரி ஒரு 4-5 விதமான ஒரு பேக்கேஜஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதெல்லாம் வாங்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இனிமேலும் வெயிட் பண்ணாதீங்க, இனிமேல் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சீரியஸ்னஸாகவும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்தவங்க கூட கம்பேரிசன் பண்ணாதீங்க. அதாவது இவங்க இவ்வளோ நேரம் படிக்கிறாங்க அவங்க இவ்வளோ நேரம் படிக்கிறாங்கன்றதே தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேர் படிச்சுடனே பார்த்த உடனே படிச்சிருவாங்க, சில பேர் 2-3 மணி நேரம் படிப்பாங்க, சில பேர் 12 மணி நேரம் படித்தா தான் உங்களுக்கு மண்டையிலே நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனே வேண்டாம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியுதா, உங்களுக்கு அது கொடுத்தா சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே.